எல்லோருக்கும் நன்றி. உடல்நிலை சரியில்லை தெரியும் உங்களுக்கு, அதை மீறி சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். என்னென்னா, எல்லாருக்கும் தெரியும் யுவன்லேருந்து இவன் சோமான்லேருந்து எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் அப்படி தான் நினைக்கிறேன். காதி சொன்ன மாதிரி கிடையாது, இந்த திறந்த புத்தகம் வேறு. இந்த திறப்பினூடாக இந்த வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை கற்றுக்கொள்கிறேன். இந்த திறப்பை தான் காரணம், இல்லாட்டி இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்க முடியாது, வாழ்க்கையை எதிர்கொண்டிருக்க முடியாது. வாழ்க்கையை எதிர்கொள்வது அப்படிங்கிறது ஒரு கலை, அந்த கலை தான் வாழ்க்கையை எதிர்கொள்ளுக்கு. ஏன்னா ஒரு கலைஞனால் தான் வாழ்க்கையை தீவிரமாக மட்டுமில்லை அன்போடு எதிர்கொள்ள முடியும். அந்த எதிர்கொள்ள தான் இந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது. இப்போது சொன்னாங்க ஒரு நாவலை வந்து 25 வருஷமாக எழுதிட்டுருக்கேன், எல்லாருக்கும் கேட்பாங்க என்ன தேவாலே நாவல் முடிச்சிட்டிங்களா, முடிச்சுட்டே இருக்கேங்க, வந்துடும் சீக்கிரம், வந்து எப்போ சீக்கிரம் அப்படின்னு கேட்பாங்க. இவர் சொன்ன மாதிரி பல வருஷமாக சொல்லிட்டுருக்கேன், கோயம்புத்தூர் போனபோது நாவல் எழுதிட்டுருக்கேன் வந்துருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஞானி சொன்னார். நானும் ஞானிகிட்ட அந்த நாவலை பற்றி பேசினேன், அந்த புத்தகத்தை கொண்டு போனேன். அந்த சேர்ந்து தான் சு வேணுகோபாலுக்கு அமெரிக்கா செல்வதற்கான இது கிடச்சிது. அங்கே இருக்க ஞானி இருக்கான், இந்த நாவல் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டார். நல்லா வந்து ஞானி, முக்கியமான நாவலாக இருக்கும் தமிழில் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் போட்டு வீட்டுக்கு போயிட்டேன், வீட்டுக்கு போய்ட்டு முடிச்சிட்டேன். நான் அவளை பண்ணி மறுபடியும் நினைக்க வேண்டிய பேசவும் இல்லை. ஞானியே கேட்டேன், அடிக்கடி கேட்பார், இல்லையா இந்த நாவல் வருதா இல்லையா, சீக்கிரம் வந்தேன் ஞானி அப்படின்னு சொல்லாது. இந்த சீக்கிரம்ங்கிற வார்த்தையை இது வரைக்கும் விடவே இல்லை. ஏன்னா நான் 30 வருஷமாக இந்த சீக்கிரம்ங்கிற வார்த்தை முற்றுப்பாராத வந்துட்டுருக்கு, இப்போ முற்றுப்பட்டுருக்கு, இப்போ கூட முற்றுப்பட்டதாக நினைக்கல. ஏன்னா நாவலுடைய 2வது பகுதி வரணும். நாவலை பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்குது எனக்கு. நீரொழிப்பிடம் ஒரு சிறிய நாவல், அதில் சொல்லப்பட்டிருக்க வாழ்க்கை எனக்கு நெருக்கமான வாழ்க்கை. இதை வந்து அந்த நாவலில் வந்திருக்கக்கூடிய நீரொழிப்படம் நாவலில் வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களும் எனக்கு நெருக்கமானவர்கள், நேரடியாக வாழ்ந்தவர்கள், சிறு வயதில் என்னோட வாழ்ந்தவர்கள். இந்த ஊர் உடையாமலையம், உடையமரத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. என்ன குஞ்சினவங்க, கண்ணே மணியன்னு குஞ்சாட்டாலும் ராசா அப்படின்னு குஞ்சுவாங்க. அப்படி குஞ்சி வாழ்ந்த ஊர் தான், அவங்களால் கொஞ்சப்பட்ட வாழ்ந்த ஊர் தான் உடையமலை. இது பெரியம்மா சின்ன வயசுலேயே கணவர் விரதமே ஆயிட்டாங்க, அப்புறம் கணவர் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் அவங்க தன்னுடைய மகளை வைத்துக்கொண்டு ஒரு 2 வயது மகன் 2வது பெண்ணை வைத்துக்கொண்டு காலம் முழுவதும் போராடிக்கொண்டு இருந்தார் அந்த இங்கே பெரியம்மா. அந்த அதை பற்றி சொல்லாமல் எதை வேறு எதை பற்றி சொல்லுவது அப்படி தான் தோணுது. கார்மாமா அவருடைய வாழ்க்கை, அந்த கார்மாமாங்கிற பேர் அதே பேர் தான், உடைய மரத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களுடைய பெயரும் அதே பெயர்கள் தான். அந்த உடைய மரத்தில் இருந்த மனிதர்களை நான் போய் பார்ப்பேன், போய் பார்த்து பல வருடங்களுக்கு பிறகு உடையாளம் போகிறேன். இப்போங்க பெரியமா இல்லை, கார்மமாக இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க. நான் பரிதவப்பட என் கூட இருந்த நண்பர் மதன்குமாரை அழைத்து கொண்டு போனேன். நானும் மதன்குமாரும் போய் அந்த உடைய மரத்தில் சுட்டினோம். அந்த ஊரை பரிதவப்பட பார்த்தோம்,
மாத்துவார் பல புகைப்பாளர்களை எடுத்தார். அந்த பரிதப்பு பரிதப்பு முடிஞ்சது வந்ததுக்கப்புறம் நான் போய் கார்மாமா வாழ்ந்த வீட்டை பார்த்தேன். அந்த வீடு செஞ்சு கிடந்த வீடே கிடையாது, ஆனால் செஞ்ச நிலையில் இருந்தது. அந்த செஞ்ச நிலையில் இருந்த வீட்டை இந்த மதன்குமார் புகைப்படம் எடுத்தார். நான் மனம் பிறந்து போனவனாக பார்த்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு தான் இந்த நாவலை எழுத தொடங்குகிறேன். ஏன்னா பல வருடங்களாக மனசில் ஆழ்ந்து இருந்த நாவல், எனக்கு எழுத எந்த சிரமமே இல்லை. ஏற்கனவே 8 மாதங்களில் இந்த நாவலை எழுதி முடிந்தேன். இப்போது கொரோனா டைம், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. மைதிரியும் அப்போது லைப்ரரியில் போகல, அவளுக்கும் லீவு. நான் மாடியில் உட்காந்துப்பேன். மைதிரி குளுக்கோஸ் கொடுப்பார், ஏன்னா குளுக்கோஸ் தான் சாப்பிடுவேன். நாவலை எழுதி முடிக்கவே குளுக்கோஸை சாப்பிட்டுட்டு எழுதினேன். அப்புறம் நல்லா முடிஞ்சது. ஒவ்வொரு முறையும் கேட்பேன், எப்படி வந்திருக்குன்னு கேட்பேன். ஆ சொல்லுவாள், பல விஷயங்களை சொல்லுவாள், எப்படி வந்திருக்கு. அந்த மொழி தெரியும் அவளுக்கு. ஆக்சுவலாக நான் உறவினர்கள் தான், அந்த மொழி தெரியும், அந்த வாழ்க்கை தெரியும். இந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், அவ திருத்தங்கள் சொல்லுவாள், அந்த திருத்தங்களை ஏற்றுக்கொள்வ அல்லது நிராகரித்து விடுவேன். அவ அந்த 8 மாதங்களில் தொடர்ந்து ஏற்படுத்த உழைப்பு, அதுதான் அது ஒரு வகையில் என்னுடைய மனிதனுடைய பங்களிப்பு அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் என் மனைவி என்னோடு இருந்தது என் முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா சாகத்தியாமை கிடைத்ததற்கே இந்த மனைவியுடைய உழைப்பு காரணம் சொல்ல. நன்றி வைத்திரி. உங்கள் வாழ்வில் சந்தித்த சக மனிதனை உங்கள் நாவலின் நாயகனாக ஆக்கி அதில் வெற்றி கண்டிருக்கும் உங்களுக்கும் உங்களது ஏற்புரைக்கும் நன்றி ஐயா. அடுத்தது விஜயா பதிப்பகம் வேலாயுதம் ஐயா அவர்கள் ஒரு சில நிமிடங்கள். காமோடர்களின் இந்த பிறகுறைகிறவர்கள் அப்படி தொட்டு காட்டிட்டு போயிட்டாரு. அவருடைய படைப்புகள் எல்லாமே படிக்க வேண்டிய படைப்பு தான், தேவி பாடல்கள் பூரா படிங்க. ஆனால் அந்த பிறகுறைகள் மட்டும் முக்கியமாக குறிப்பாக அது படித்தே ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது 1948 காந்தி அமரத்துவம் அடைஞ்சார், அதெல்லாம் தெரியும். அது நிகழ்வு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நிகழ்வு. 2008 ஜனவரி சரியாக 60 வருஷம் கழித்து தேவி பாரதி காலச்சூழலில் ஒரு சிறுகதையாக குருநாவர் வடிவில் அது வந்தது பிறகுறையிறவில், அது புத்தகமாக வந்திருக்கு. அதில் வந்து 2008 போய் இப்போ 2023 75 வருஷம் ஆச்சு. இப்போ படித்தா கூட அது இன்றைக்கும் நமக்கு அது பொருத்தமாக இருக்கும். காந்தியுடைய கனவு எப்படி டால்ஸ்டாய் எப்படி போய் ஏகாந்தமாக இறந்தார், டால்ஸ்டாய் குருவாக நினச்சிக்கிட்டு இருக்காருல்ல, அப்படி காந்தி நம்மளும் போய் அப்படி மரணமடையணும்னு ஒரு நினைக்கிறார் காந்தி அவருடைய கனவுல. அப்படி போகிறார் ஸ்டேஷனில் இருந்து பிர்லா மாளிகையிலேருந்து வெளியே, பிர்லா மாளிகையில் பிர்லா மாளிகையில் படுத்திருக்கும் போது ஈத்தரவுல தனுக்கள் அவருக்கு அவருடைய காரியதரிசி. காந்திஜி யார் மேலே கோபப்படுறது, பட்டேல் மேலேயும் நேர் மேலேயும் பயங்கர கோபம் வெறுப்பு. இந்த வெறுப்பை யார் மேலே காட்டுறது, இப்போ காரியதரிசி தனுக்குள்ளே தான் காட்ட வேண்டியது இருக்குது. இவர் அடிக்கடி போய் எட்டி எட்டி பார்ப்பார், தனுக்குள்ளார் போய் பார்ப்பார். அப்போ காந்தி கேட்பார், நான் சாகிறத பார்க்குறதுக்கு நீ விரும்புறியா அப்படின்னு கேட்பார். அவர் ரொம்ப இதாக இருக்கும், நான் எப்படி உயிர் போகுது நீ பார்க்குறதுக்கு விரும்புறியா அப்படின்னு தனுக்குள்ளார் கேட்பார். அப்போ தனுக்குள்ளார் சொல்லுவார், இன்றைக்கி சாக மாட்டீங்கன்னா அப்புறம் மோகனனுக்குன்னு சொன்னார். அதில் வேடிக்கை என்னென்னா, இந்த கலவரத்தில் காந்தி வேஷம் போட்டு தப்பிச்சு போகிறதுக்கெல்லாம் போவான். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த உண்மையான காந்தியை கண்டுபிடிச்சிருவார். அப்போ காந்தி அவர்கிட்ட கேட்குறாரு, ஏ மாதிரி ரொம்ப பேர் வேஷம் போட்டிருக்காங்களே, நான் தான் உண்மையான காந்தின்னு நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு காந்திகிட்ட அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட காந்தி கேட்குறாரு. அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லுவார், அதுதான் ரொம்ப
நீங்கள் ஒருவர் தான் பயணச்சீட்டு வாங்கியிருந்தீங்க. அதனால் நான் உங்களை அதை வச்சு நீங்கள் தான் உண்மையான காந்தி அப்படின்னு நினச்சிட்டேன் சொல்லுவார். இந்த இந்த பிறகு நாவல அவசியம் எல்லோரும் படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுதான் நன்றி. விழாவின் நிறைவாக நன்றி உரை. இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்த கவிஞர் சுகுமாரன் அவர்களுக்கும், வாழ்த்து வழங்கிய கோபாலகிருஷ்ணன் எழுத்தாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், எழுத்தாளர் மோகனரங்கன் மற்றும் பதிவு